அண்ணா நாங்கள் வந்து எம்பசிக்காக வந்தோம், இங்கே வந்துட்டு எங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போ வந்து காணொன்று முடிஞ்சு ஒரு மாதம் ஆகிட்டு, ஒரு மாதம் ஆகணுன்னா நாங்கள் அப்படியே எடுங்க, வீடியோ எடுங்க, அப்படியே எடுங்க, அப்படியே எடுங்க. எல்லாத்தையும் எல்லா கையிலும் பாஸ்போர்ட் இருக்குது. இந்த மூத்தரத்தில் கிடக்குறோம், சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. நல்லா கேட்டுங்க, இந்த கொரோனா வருது, கொரோனா வருது. இந்த 200 பேர், 300 பேர் தமிழ் மக்கள் இங்கே கிடக்குறாங்க. இன்றைக்கி கடையடைப்பு, சாப்பாடுக்கு நாங்கள் எங்கே போவோம்? சாப்பாடு காலையிலேருந்து இந்த பட்டினியாக கிடக்குறோம். எல்லோரும் வராங்களே தவிர ஒரு ஆக்ஷனும் கிடையாது. வந்து வீடியோ எடுக்க போ எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர, சாப்பாடு கொடுக்குறாங்களே தவிர, ஊருக்கு நாங்கள் இந்த கொரோனா வந்துட்டு நாங்கள் இங்கே வந்து ஒரு ஆள் வந்து இன்றைக்கி அப்சென்ட் ஆகிறாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க பட்னியும் கிட்டையும் கிடக்குறாங்க, இதனால் கொரோனா விட்டுட்டு ஆஸ்பத்திரியில் சேர்ப்பீங்களா? நான் ஓப்பனாக கேட்குறேன். இவ்வளோ மூத்தரத்துலேயும் வந்து நான் அப்படியே எடுங்க, இந்த வீடியோ அப்படியே எடுங்க, அப்படியே எடுங்க. இந்த மூத்தரத்தில் கிடக்குறோம். கொரோனா கொரோனாங்கிறீங்களா? கொரோனா வந்து எங்களை வந்து கொரோனா என்னங்க, கொரோனா எங்களை நல்லபடி இங்கே செத்தா ஊருக்கு வந்து ஊருக்கும் பாடியும் அனுப்ப மாட்டீங்க. இங்கேருந்து கேட்டால் கொரோனா வந்துங்கன்னு சேர்க்கவும் மாட்டுறீங்க. என்ன முடிவில் இருக்குது நம்ம இந்தியா எம்பேசி? ஒரே முடிவு, நான் கேட்குற பதில் ஒரே முடிவு. நீங்கள் என்ன பதில் எனக்கு? இவ்வளோ பேரும் மக்கள் இங்கே தமிழ் மக்கள் தவிச்சுக்கிட்டு சாப்பாடு இல்லை, அந்த கடையை மூடிட்டாங்க, ஊர் உத்தரவு போட்டாங்க. இப்போ சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட்றோமா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வீட்டு வரைக்கும் வந்தால் கொரோனாவோட செத்து போட்டுங்குவீங்க. கொரோனா வந்துட்டு யாருங்க இங்கே ஒரே பேச்சாக தான் முடிஞ்சு போட்டு ஆஸ்பத்திரி கழிச்சு போனால் ஒரு ஜுரம் இருந்தாலும் ஒரு வயசானவர் வயசானவரெலாம் இருக்கிறாரு. உடனே சொல்லுங்க, சாப்பாடுக்காக இங்கே கிடக்குறாங்க, சாப்பாடுக்காக அவரெல்லாம் கிடக்குறாரு. உடனே என்ன சொல்லுவீங்க? கொரோனா வந்துட்டீங்களா? நான் கேட்குற பதில், இந்த மூத்தரத்தலையும் கவிச்சிலையும் நாங்கள் கிடக்குறோம், என்ன முடிவு ஆக்சன் இந்தியா எம்பாசி? என்ன முடிவு எங்களுக்கு? இல்லை பட்னி கிட்னியாவோ இங்கே செத்து போகணுமா? நாங்கள் உண்மையிலே சொல்லுங்கள்.